ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிக்கன் சீ கபாப் செய்ய போகிறோம். ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு, ஸோ அதனால் ஒரு நார்த் இந்தியன் கெட்டப்பில் இருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோன்ட்டு. இது வந்து நம்ம சீ கபாப் பொறுத்த வரைக்கும் நம்ம தந்தூரி பாட்டில் தான் செய்வாங்க. அண்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த கிரில்லு அந்த மாதிரி டைப்பில் தான் செய்வாங்க, இந்த பாபிக்யூ ஸ்டைலில் தான். நம்ம வந்து இந்த தோசைக்கல்லையே நம்ம எப்படி செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம எப்படி செய்யலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த சிக்கன் சீ கபாப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மிளகா பொடி, சாட் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், க்ரீன் சில்லிஸ், அரிசி மாவு, இது ரைஸ் ஃப்ளார், இது ஒரு முட்டை ஒன்று, பெரிய வெங்காயம் ரெண்டு நம்பர் நல்ல பொடியை நறுக்குனது, கடலை மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி ஆஃப் சிக்கன் வந்து போன்லெஸ் பண்ணி நல்லா இதை மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக இது கூட வேணும்னா நம்ம என்ன வேணால் மிக்சியில் போட்டு என்ன கூட ஒரு பேஸ்ட் நம்ம வந்து ஒரு திக்காக கூட அரைச்சிக்கலாம், நல்ல டேரெக்டாக அப்படியேவும் செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இதை நெக்ஸ்ட் வந்து இது மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து மிக்சியில் வந்துட்டு நான் இன்னொரு வாட்டி போட்டு இதை வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நான் அரைச்சிக்க போகிறேன். இதை அரைச்சிட்டேன், இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இது பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இது அரைச்சாச்சு. ஹாஃப் கேஜி சிக்கன் நான் ஃபுல்லாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஃபஸ்ட் நான் இந்த ஆனியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் ஷார்ப்பில் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ரெட் சில்லி பவுடர், இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தென் இது கூட சாட் மசாலா போடுறேன் நான். கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறேன். நம்ம ஆடிங் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இது ஆட் பண்ணதுனால. கரம் மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, நறுக்கின கொத்தமல்லி, பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய், இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். சால்ட்டு வந்துட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு 30 to 45 minutes வந்துட்டு நம்ம இதை சில்லரில் வச்சிடணும். சில்லரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கம்பியில் இது பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்ம சமைக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து சில்லரில் ஒரு 30 to 45 minutes நான் இப்போ வைக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம சில்லர்லேருந்து எடுத்தாச்சு. 35 minutes கழிச்சு இப்போ எடுத்துருக்கிறேன் நான். இப்போ வந்து எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், இப்போ நான் காமிச்சு தரேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு தேவையான அளவுக்கு இந்த சிக்கனை எடுத்துக்கு இது பால் மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இந்த சிலிண்டர் ஷேப் மாதிரி வரும்போது தென் வந்துட்டு இந்த மாதிரி சிலிண்டிக்கல் ஷேப் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாட் டாக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த கம்பியில் இது இது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அழகாக இதை பிடிச்சிக்கலாம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் சும்மா லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. ஆனதும் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக நம்ம எடுத்து இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணுவோம். எவ்ரி 30 seconds ஒன்ஸ் நம்ம இதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எல்லா சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் சீ கபாப் ரெடியாக இருக்குது. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ நல்லா க்ளீனாக குக் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் சீ கபாப். இந்த கம்பி எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கணும், இல்லை நம்ம கை எல்லாமே சுட்டுடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் அந்த கம்பி எடுக்கும்போது. இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம சிக்கன் ஷீ கபாப் நல்ல சுட சுட சிக்கன் ஷீ கபாப் ஃபுல்லாகவே எல்லா சைடு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. மெல்லே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மெல்ல வாவ். இதில் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷீ கபாபே வந்துட்டு ஸ்மோக்டு ஸ்மெல்லு சிலர் விரும்புவாங்க. ரொம்ப அது மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த அடுப்பில் சுட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேணும்னா, நீங்கள் இதை வந்துட்டு இன்னொரு வாட்டி கூட நம்ம கேஸ் பர்னர்லேயே வந்துட்டு நம்ம இதை போட்டு நம்ம ரெண்டு மூணு வாட்டி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மோக் ஸ்மெல் வரும். நம்ம குழந்தைங்களுக்காக சர்வ் பண்ணுறதுனால வந்து நம்ம பர்னரில் இது பண்ணாமல் இப்போ டைரெக்டாக இதிலே பண்ணோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தந்தூரி பாட்டில் செஞ்ச மாதிரியோ கிரில்ல இது பண்ண மாதிரியோ தான் இருக்குது. பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாவே வரும் உங்களுக்கு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸி தான். யார் வேணால் செய்யலாம். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச்.